அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் லிங்கேஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆளி விதை வந்து எடுத்துருக்கோம். இந்த ஆளி விதையில் வந்து ஒமேகா 40 ஃபேட்டி அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக ஆக்குறதுக்கு வந்து உதவு. ஸோ ஆளி விதை எடுத்துருக்கோம். ஸோ ஆளி விதையை வந்து நல்லா ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறோம். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வைக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல யூத் அதாவது யங்காக வைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப உதவுது. ஸோ டார் சர்க்கிள் அந்த மாதிரி என்ன இருந்தாலுமே இது வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ அவ்வளோ நல்லது ஆளி விதை. ஹேருக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, டோட்டல் பாடிக்கே வந்து ஆளி விதை வந்து நல்லது. ஸோ 2 ஸ்பூன் ஆளி விதை எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக வந்துடும். தூள் தூளாக வந்ததை வந்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 hour வந்து அதில் வந்து தண்ணி இல்லைனா வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அது ஒரு ஜெல் டைப்பான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஆளி விதையில் வந்து எப்போவுமே தண்ணி விடும்போது அது ஒரு ஜெல் மாதிரி தான் மாறும். ஸோ நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டு நீங்கள் நல்லா வந்து அதை ஊற வச்சுருங்க. ஸோ ஆளி விதையை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 1/2 hour வந்து நீங்கள் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஜெல் டைப்பில் வந்து அது மாறி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஜெல் டைப்பில் வந்து வந்திருக்கு. ஸோ அது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன். அரிசி மாவு வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டு. இது வந்து ஆளி விதையோட அந்த இதோடு சேரும்போது, அந்த பொடியோடு சேரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் க்ளோயிங் ஆகும், நல்ல நம்ம ஸ்கின்னை வந்து எஃபெக்டிவாக கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப உதவும். ஒரு 2-3 ஷேட் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவான இதுதான் வந்து இந்த ரிசல்ட்டு. ஒரு 2-3 ஷேடு வந்து நம்மளை ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல க்ளோயிங் இருக்கும். அந்த டார்க் சர்க்கிள்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே வந்து அப்படியே காணாம போயிடும். ஸோ அப்படி ஒரு பெஸ்ட்டான ரெமெடி தான் வந்து நான் இந்த ஜாப்பனீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இந்த மாதிரி நல்ல அரிசிமா கூட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஊற வைக்கேன். ஊற வச்சேன்னா இந்த மாதிரி ஜெல் மாதிரி அப்படியே விழும், ஜெல் மாதிரியே வந்து அது விழும். பார்த்தாலே தெரியும். நீங்கள் கையிட்டு அப்படியே வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல் டைப்பில் வந்து வந்திருக்கும். ஸோ ஆளி விதையோட இதே அப்படி தான். ஊறினோடனே அது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஜெல் மாதிரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஜெல் மாதிரி தான் அப்படி விழும். அந்த பாத்திரத்தில் எதுலேயுமே ஒட்டாமல் ஜெல் டைப்பில் தான் வந்து ஆளி விதை வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 30 மினிட்ஸாவது வந்து அது வந்து நல்லா காயணும். நம்ம ஸ்கின்ல வந்து காயணும். ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல் தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது வந்து நம்ம இதை காய விட்டுருக்கணும். ஜெல் டைப்பில் வந்த பிறகு தான் எடுத்து வந்து அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து காய விட்டுக்கோங்க. அப்போனா உங்களோட ஸ்கின் வந்து ஒரு நல்ல க்ளோயிங் எஃபெக்டையும் வந்து ஒரு 2-3 ஷேடு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதையும் வந்து நீங்கள் நல்லாவே கண்கூடாகவே வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ மோர் எஃபெக்டிவானது தான் இந்த ஆளி விதை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் தான் நான் சொன்ன மாதிரி 2-3 ஷேடு தான் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து 10 டிகிரிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், 10 ஷேடு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்கின்ல வந்து எவ்வளோ கிளியர் வந்து கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸ்கின்ல வந்து அவ்வளோ கிளியர் வந்து கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு 2-3 ஷேடு வந்து இம்ப்ரூவ் அந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கு வந்து ஒரு 2-3 ஷேடு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதை வந்து ஸ்கின்னை வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி